விடியா ஆட்சியில் அங்கன்வாடி மையத்தில் ஒரே கழிவறையில் இரண்டு டாய்லெட்டுகள் கட்டி அசத்தி உள்ளன இது தொடர்பாக ஆட்சியர் ஆய்வின் போது அதிகாரிகள் அளித்த அதிரடி பதில் என்ன பார்க்கல இப்படி ஒரு கழிவறை கட்டுமானமெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்தில் உள்ள மோட்டூர் பகுதியில் பதினோரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் அப்போது உலகத்திலேயே எந்த நாட்டிலும் வடிவமைக்கக் கூடாத மற்றும் வடிவமைக்கவே முடியாத வகையிலும் கட்டப்பட்டிருந்த கழிவறையை கண்டு ஆட்சியருக்கு மாரடைப்பே ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது அங்கன்வாடி மையத்தின் உள்ளே சிறிய அறையில் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு பக்கம் மறுமுனையில் இந்தியன் டாய்லெட் ஒரு பக்கம் கட்டப்பட்டுள்ளது ஒரே அறையில் எதற்கு இரண்டு டாய்லெட்டுகள் தடுப்புகள் கூட இல்லாமல் இதை எப்படி பயன்படுத்த முடியும் இதை எப்படி கவனிக்காமல் விட்டீர்கள் என ஆட்சியர் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க சற்றும் அசராத அதிகாரிகள் குழந்தைகள் ஒரு பக்கமும் பெரியவர்கள் ஒரு பக்கமும் இதை பயன்படுத்த முடியும் என மிக கூலாக பதில் அளித்தனர் இதனை கேட்டு ஆடிப்போன ஆட்சியர் மேற்கொண்டு கேள்விகள் கேட்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பினார் இதே போலதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவை அம்மன்குளம் பகுதியில் ஒரே அறையில் பக்கத்து பக்கத்தில் இரண்டு டாய்லெட்டுகள் அமைக்கப்பட்டன இது சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்டது அதனால் தடுப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை என வித்தியாசமாக விளக்கம் அளித்தனர் கோவை மாநகராட்சி அதிகாரிகள் இதுபோல விடிய ஆட்சியில் முறையான திட்டமிடல் இல்லாமல் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நியூஸ் ஜே செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் முனுசாமி மற்றும் சித்தார்த்